உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பாக புதிய மாணவர்களுக்கு புது பேட்ச் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். பேட்ச் இன்னையிலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நான் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னென்ன பிளான் அப்படின்னு ஷெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தாச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சியில் மிக முக்கியமாக புதிதாக, அதாவது டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட்டு வருஷம் எழுதணும்னு ஆசைப்பட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு ஆசைப்படுற அந்த புதிய மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பிரத்யேகமாக பேட்ச் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. இந்த பேட்ஜ் வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து A2, அதாவது ஆரம்பத்திலிருந்து நம்ம கிளாஸஸ் எடுத்து கண்டக்ட் பண்ண போகிறோம். சரி, இந்த டெஸ்ட் பேட்ச்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக டெஸ்ட் பேட்ச் அப்படின்னாலே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு போர்ஷன் கொடுத்துருவாங்க, அந்த போர்ஷன் நீங்கள் படிக்கணும், டெஸ்ட் எழுதணும். ஒரு போர்ஷன் கொடுத்துருவாங்க, போர்ஷன் டெஸ்ட் வைப்பாங்க, நீங்கள் எழுதணும். ஸோ நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க, அந்த விளக்க உரைகள் உங்களுக்கு கிளாஸஸ் போர்டு வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இந்த டெஸ்ட் பேட்சில். ஆனால் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு வீடியோ கிளாஸ் வந்துவிடும். வீடியோ கிளாஸ் என்றால் போர்டு வீடியோ. ஒரு கான்செப்டுக்கான போர்டு வீடியோ உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அந்த கான்செப்டை பார்த்துட்டு கீழே PDF லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த PDF லிங்கை படிச்சுட்டு உங்கள் கைப்பட ஒரு நோட்ஸ் எழுதணும். எனது நோட்ஸ் எழுதணுமா, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது, நான் ஒன்லி ரீடிங்லே டெஸ்ட் அட்டன் பண்ணிடுவேன், நான் பெரிய அப்பா டக்கர் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இது உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா நிறைய டெஸ்ட் பேட்ச் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணலாம். பல லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு தரமான மாணவர்களை உருவாக்குறது தான் இதோடைய நோக்கமே ஒழிய வெறும் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணி உங்களை மொட்டை மனப்பாடம் பண்ணி படித்து டெஸ்ட் எழுதுறதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நீங்கள் கைப்பட நோட்ஸ் எழுதணும். எம் மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, புதிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய நினைக்கக்கூடிய எங்களுக்கு, நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நோட்ஸு க்ரியேட் பண்ணுங்கள். நோட்ஸு க்ரியேட் பண்ண கஷ்டமாக இருந்தால் டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கை பாருங்கள். நோட்ஸ் எழுதும் பட்சத்தில் தான் தரமான ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். தரமானனா ஒரு கண்டென்ட்டை, வீடியோவை பார்த்துட்டு அதை புரிஞ்சு படிச்சுட்டு அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் எழுதுங்க. ஷார்ட் நோட்ஸ் எழுதுவது எப்படி, ஷார்ட் நோட்ஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க, அதை பேஸ்ட் பண்ணி எழுதணும். சார் இதெல்லாம் ஓகே சார், டைம் கிடைக்குமா, டைம் இருக்குமா, கண்டிப்பாக டைம் கிடைக்கும். அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரூப் 4 குரூப் 2 தேர்வுக்கான ஜென்ரல் சயின்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான் இந்த புதிய பேட்சுடைய நோக்கம். அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க, உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு PDF-ஐ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதணும். நோட்டு கண்டிப்பாக இந்த பேட்சில் சேர்கிற எல்லோரும் நோட்டு போட்டே ஆகணும். நீங்கள் ஆஃப்லைனில் போய் படிக்கிற மாதிரி தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். இந்த நோட்ஸ் உங்களுக்கு எதுக்கானதுன்னா, PDF-ஐ பார்த்துட்டு படிச்சுட்டு, புக்ஸ் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், புக்ஸை பார்த்துட்டு இந்த ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா அடுத்த தடவை ரீகால் பண்ணும் பொழுது என்ன பார்க்கணும், அந்த நோட்ஸை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ நான் ஏன் பேட்சை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறேன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் நாளைக்கு எக்ஸாம் எழுதும்போது உட்காந்துட்டு புக்கை தேடிட்டு இருக்கக்கூடாது. வேதிப்பிணைப்புகள் அந்த புக்கில் எழுதணும், இயக்கவியல் இந்த புக்கில் எழுதணும், சவுண்டு இதில் படிக்கணும், இனப்பெருக்க மண்டலம் அந்த புக்கில் இருக்குது. நோட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும். நோட்ஸ் எழுதுறது எப்படின்னா, நான் சொல்கிறேன், புரியாததை ஒன்று எழுதுறது தான் கஷ்டம், புரிஞ்சதை ஒன்று எழுதுறதில் என்ன கஷ்டம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நோட்டு போட்டுக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட்டு போட்டுக்கணும். நல்லா ஒரு பெரிய நோட்டாகவே வாங்கிக்கோங்க. அந்த நோட்டில் என்ன சப்ஜெக்ட், அதாவது ஓப்பன் பண்ண உடனே சிலபஸ் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதத்துக்கான ஷெடியூல் கொடுப்பாங்க, அந்த ஷெடியூலில் நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை மாதம் அடுத்து பேட்ச் அப்படிங்கிறது 4 மாதம், மினிமம் 4 மாதம் வந்தே தீரும். 3 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 3 சப்ஜெக்டும் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு. யார் படிக்க கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்டை எடுத்துருக்குறோம், சயின்ஸ். இந்த நியூ சப்ஜெக்டில் சயின்ஸ் எடுத்துருக்குறோம். ஸோ அறிவியல், நெக்ஸ்ட்டு மாடர்ன் இந்தியா, சரிங்களா, நவீன இந்தியா, பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு, சயின்ஸ் ஏன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம இந்தியன் பாலிட்டி
அண்டு மாடர்ன் இந்தியா நடத்துகிற மாதிரி தான் இருந்தோம். ஆனால் புதிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சார் சயின்ஸ் எடுங்க சார், சயின்ஸ் தான் எங்களுக்கு புரியாமல் இருக்குது, அதுக்கு வீடியோஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும், டெஸ்ட் பேஜ் வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னதுனால தான் சயின்ஸை நம்ம களமாக எடுத்துருக்குறோம், சரிங்களா. ஸோ 4 மாதம்னா இதுவே 3 மாதம் பார்ப்போம்னா கண்டிப்பாக அடுத்த வருடம் ஜனவரி மாதம் பாதியில், ஜனவரி மாதம் கடைசியில் தான் இந்த பேட்ச் முடியும் அப்படின்னு மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இந்த நியூ பேட்ச் அப்படிங்கிறது TNPSC 2020-2021 தான் இந்த TNPSC பேட்சோடைய டைட்டிலே, 2021 பேட்ச் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கண்டிப்பாக ஒரு மாதம் அட்லீஸ்ட் ஓவரால் டெஸ்ட் வைக்க ஜனவரி மாதம் கண்டிப்பாக வந்துடும், சரிங்களா. ஸோ இப்போ இந்த அக்டோபர் மாதத்துக்கான ஷெட்யூல் இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதம் முதல் நாளில், முதல் வாரத்தில், இல்லைன்னா அடுத்த முந்தின மாதத்தில் இறுதி வாரத்தில் கொடுத்துருவாங்க, சரிங்களா. ஸோ அக்டோபர் மாதத்துக்கான ஷெட்யூல் கொடுக்குறோம். இந்த அக்டோபர் மாதம் கொடுத்த ஷெட்யூலை அந்த நோட்டில் ப்ரிண்ட்டு போட்டுக்கணும். நான் சொல்கிறது பேசிக்ஸ் லெவல்லேருந்து படிக்கிறவங்களுக்கானது, டிஎன்பிஎஸ்சியில் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கானது. நீங்கள் கஷ்டப்படாமல் சும்மா உட்காந்துட்டு நான் டெஸ்ட்டில் ஈஸியாக இருக்கும், இன்றைக்கி படித்ததை நாளைக்கு டெஸ்ட் எழுதுறது ஈஸியாக இருக்கும், நாளை கழித்து படிக்கிறத அடுத்த நாள் எழுத ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். 2 மாதம் கழித்து அதை எடுத்தோம்னா பப்பன்னு தோணும், இதெல்லாம் நம்ம படித்தோமான்னு தோணும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் நோட்ஸை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவங்க நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நீங்கள் அதை தரமாக இருக்கணும். ஸோ ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, நோட்டு போட்டு இப்போ சயின்ஸுக்கு இந்த மாதம் நம்ம சயின்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கோம், சயின்ஸுனா அந்த சயின்ஸுக்கான ஷெடியூலை ப்ரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கோங்க. அதில் என்ன சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதில் எனக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு கான்செப்ட் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ அப்லோட் ஆகும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எடுத்துக்கோமே, நரம்பு மண்டலம் வீடியோ ஒன்று இதில் அப்லோட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, உங்கள் குரூப்பில் இருக்கும். வேறு தனிப்பட்ட முறையில் வீடியோ கேஸ்கின் வீடியோ இருந்தால் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும், நல்லா தரமாக பார்க்கணும். உட்காந்து பார்த்துட்டு அதில் உங்களுக்கு அந்த கான்செப்ட் எப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு டெப்த்தாக சொல்லி புரிய வைப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய PDFலையோ இல்லை உங்களுக்கு சென்ட் பண்ண PDFலையோ பார்த்து படிக்கணும், முதல்ல என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னு. படித்து முடித்ததுக்கப்புறம், நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இந்த நோட்டில் கையை வைக்கணும். இந்த நோட்டில் கையை வச்சு நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எழுதணும். ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு புரியிற மாதிரி இருந்தால் போகிறோம். அந்த நோட்ஸ் உங்களுக்கானது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இல்லை வேறு யாருக்கோ கொடுக்க கிடையாது. அந்த நோட்ஸ் உங்களுக்கு புரிந்தால் போதும், எனக்கு புரியிற மாதிரிலாம் எழுத தெரியாதுன்னா உங்களுக்கு புரிஞ்சால் போதும். இது எது கம்ப்ளீட் ஆகிருக்கோ அந்த நோட்டோட கடைசியில் கம்ப்ளீட்டட் டாபிக்னு எழுதிடுங்க. நரம்பு மண்டலம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு PDF கொடுத்துருவாங்க, புக்ஸ் இருந்தால் புக்ஸும் நீங்கள் அதை வச்சு கூட படிச்சுக்கலாம். ஸ்கூல் புக்ஸு தான், ஸ்கூல் புக்ஸு PDF தான் கொடுப்பாங்க. இந்த நரம்பு மண்டலம் எப்போ நோட்ஸ் எடுத்து முடித்து எழுதுறீங்களோ, ஷார்ட் நோட்ஸ் எடுத்து முடிக்கிறீங்களோ அந்த கான்செப்ட் ஓவர். நோட்ஸ் எழுதலைனாலும் அந்த கான்செப்ட் ஓவர் கிடையாது. நீங்கள் வீடியோ பார்த்து அந்த மண்டையில் ஏற்றாமல் இருந்தாலும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வீடியோ பார்த்து கூட டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். வேண்டாம், வேஸ்ட் ஆஃப் டைம், உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு இதை முடித்த தரவாக முடிங்க, புரியுதா. நான் இவ்வளோ தூரம் ஏன் எழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பக்காவாக ஒரு கான்செப்டை முடித்தா தான் பக்காவாக அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போ நாளை பின்ன நரம்பு மண்டலம்னு கேட்டால் நீங்கள் எதை தொடணும், இந்த நோட்டை தொடணும். புக்கையும் என் வீடியோவே தொடக்கூடாது. அப்போ தான் நாளை பின்ன நம்ம அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் ரிவிஷன் பண்ணும்போது எடுறா அந்த சயின்ஸ் நோட்டை அப்படின்னு இந்த நோட்டை தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர புக்கையோ வீடியோவோ பார்க்கக்கூடாது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் சார், எனக்கு மெட்டீரியல் நிறையா இருக்குது மார்க்கெட்டில், ஒரே இதில் எல்லாமே இருக்குது, நான் அதை வச்சு மனப்பாடம் பண்ணியதுன்னா வேண்டாம், செக்ஷனில் சேராதீங்க. நிறையா மற்ற டெஸ்ட்டுனால் நிறையா இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு புரிதலை உண்டாக்கி உங்களை உருவாக்குறது. ஏன்னா குரூப் 2ல ரிட்டன் ஒர்க் எழுதணும், கை வலிக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதணும். அதனால தான் உங்களை எழுத சொல்கிறது, இவ்வளோதான், சரிங்களா. எல்லாம் கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக டிசம்பருக்கு அடுத்து ஜனவரி ஃபஸ்ட்டு ஹாஃப் மந்த் அது கண்டிப்பாக போகும். அதனால தான் ஒவ்வொரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த மாதத்துக்கான ஷெட்யூல் கொடுப்பாங்க. சயின்ஸில் ஆஃப் கான்செப்ட் எடுத்திருக்கோம். ஸோ அக்டோபர் 1 முதல் இந்த கான்செப்ட் ஆரம்பிக்குது. அக்டோபர் 1 ஃபஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும்னா அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எழுதணும். அடுத்த நாள் அக்டோபர் 2 அதுக்கான டெஸ்ட் உங்களுக்கு வச்சுருவாங்க. ஸோ PDFல உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த நீங்கள் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ண உடனே உங்களுக்கான ஸ்கோர் அப்லோடிங் வந்துடும், அதில் நீங்கள் உங்களுடைய ஸ்கோர் அப்லோட் பண்ண போகிறீங்க. கிளியர், புரியும் நினைக்கிறேன். இது அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த நாள் அடுத்த வீடியோ அப்லோட் ஆகும். ஒவ்வொரு நாளுக்கும்
சயின்ஸுங்கிறதுனால உங்களுக்கு கேப் விட்டு விட்டு தான் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு சயின்ஸில் பயாலஜி ரெண்டு ரெண்டு கான்செப்ட், ஃபிசிக்ஸில் ரெண்டு கான்செப்ட், கெமிஸ்ட்ரியில் ரெண்டு கான்செப்ட். ரொம்பலாம் பயப்படவே வேண்டாம், நான் இருக்கிறேன் உங்களுக்கு சயின்ஸ் புரிய வைக்கிறது என் பொறுப்பு. சயின்ஸு படிக்கணும்னு ஆசை மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும், படிக்க நான் வச்சுடுவேன். சயின்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்பான்னா ரொம்ப எனக்கும் கஷ்டம், ஓகேவா? ஸோ பிளான் உங்களுக்கு ஷெடியூல் உங்களுக்கு கீழே பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது டூரேஷன் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிட்டேன். அதனால தான் டிஎன்பிஎஸ்சி பேட்ச் 2022-2021 அப்படின்னு இதுக்கு டைட்டில் வச்சாச்சு. ஏன் அப்படின்னா பக்காவாக முடிக்கணும், சும்மா ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு தரமான ஒரு இதை கொடுக்கணும், சர்வீஸை கொடுக்கணும், அதுதான் அதோடைய நோக்கம். வேறு டூரேஷன் சொல்லியாச்சு, போர்ஷன் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு மாடர்ன் இந்தியா வந்துடும், மாடர்ன் இந்தியா கண்டிப்பாக இந்தியன் பாலிட்டி வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அறிவியல், அறிவியலில் அணுமைப்பு வரும், ஆவர்த்தன அட்டவணை வரும், எல்லா கான்செப்டும் ஒன் பை ஒன்னாக வரும். அந்த அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, இதெல்லாம் என்னன்னே தெரியலையே, ரொம்ப ஈஸி, புரிய வச்சிடலாம், புரிஞ்சுட்டு படிங்க. சார் எனக்கு சயின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அழகான முறையில் பார்க்க போகிறோம், அடுத்த மாதம் உங்களுக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது இந்த ஃபீஸ், ஆமாம், இந்த ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னா 500 ரூபீஸ். 500 ரூபீஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடியோ கொடுத்து, ஒரு ஹச்டியான ஒரு ஹச்டி வீடியோ உங்களுக்கு ஒன்று கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் பேட்ச் வச்சு, எனக்கு தெரிஞ்சு இது தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும், ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். 500 ரூபீஸ் கண்டிப்பாக பக்காவான முறையில் ஃபாலோ பண்ணி முடிக்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் பேஜை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்வீட் கார்ன் பேஜ் இந்த மாதம் உங்களுக்கு ரிவிஷன், சயின்ஸுக்கான ரிவிஷன் போகும். சயின்ஸுக்கான ரிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மாதம் இந்த நவீன இந்தியா மற்றும் அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் குரூப்பில் சொல்லிட்டேன், அதே தான் ப்ரொசீஜர். கேஸ்கிம் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. கேஸ்கிம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதில் என்ன ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது உங்களுக்கு கேஸ்கிமில் வந்துடும். ஸோ அதனால் கேஸ்கிம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண வேண்டாம், சரிங்களா? வேறு ஏதாவது மெசேஜ் ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு மெசேஜ் பண்ணலாம், 7305602010. இதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தெரிவிக்கலாம். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது வர 30ஆம் தேதி. ஏன்னா அக்டோபர் 1லேருந்து ஆரம்பிக்கணும்னா 30ஆம் தேதி தான் கடைசி டேட் வைக்க முடியும். ஸோ சேர்ந்து நூல் போகிறவங்க தாராளமாக சேரலாம். புதிய மாணவர்களை, தரமான மாணவர்களை உருவாக்குறது ஏன் பொறுப்பு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கிறேன், உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.